ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 10.30 லெவன்த் மேக்ஸ் பார்க்குறோம். ஃபைன் த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். இந்த வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்க வர்றது டினாமினேட்டரில் வரணும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னா எங்கே எழுதுவோம், கீழே எழுதுவோம். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பேரில் என்ன இருக்குது, காஸ் ஆஃப் எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என். தென் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிற மேலே இருக்கிறத யூன்னு வச்சுக்க, தென் கீழே இருக்கிறத வி அப்படின்னு சொல்லி கண்டுபிடி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டியூ பை டிஎக்ஸ் டிவி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்ன, டியூ பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிவி நம்மளுக்கு தேவை. அப்போ எதை நம்ம யூ அப்படின்னு வச்சுக்கிறோம், இதை யூன்னு வச்சுக்கிறோமா. ஸோ யூ ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ இதனோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், டியூ பை டிஎக்ஸ். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால கீழே எக்ஸ்ன்னு போடணும். சைனுடைய டிஃப்ரென்சியேஷன் காஸ் இதை கம்ப்ளீட்டாக அப்படியே எழுதிட்டு இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் இன்ட்டு இதை திரும்ப எது இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது இல்லையா, அதை மறுபடியும் திரும்ப என்ன பண்ணணும், டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். எப்போவுமே எக்ஸை தவிர, இப்போ காஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்தால் சம் ஓவர், பட் எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்சியேட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இதை டிஃப்ரென்சியேட் பண்ணுறப்ப என்ன வரும், டூ ஏஎக்ஸ் இல்லையா, டூ ஏஎக்ஸ் தென் பிஎக்ஸ் என்ன ஆகும், ஒன்னு ஆகும், சி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இந்த இடத்துல என்ன நினைக்கிற, காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது இவ்வளோ ஸ்டெப்பு எழுதணும்னு கூட இல்லை, டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்பை நீ டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். இதே மாதிரி நம்ம இதை வந்து வி அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் என்ன, இது வந்து வி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸுக்கு என்ன வரும், மைனஸ் வரும் இல்லையா, மைனஸ் சைன். ஸோ டைரெக்டாக எழுதிடலாம், மைனஸ் சைன் எல்எக்ஸ் ஸ்கொயர் தென் எம்எக்ஸ் ப்ளஸ் என்னு எழுதிட்டு இன்ட்டு இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த டூ சைடில் வருமா, அப்போ என்ன வரும், டூ எல்எக்ஸ் தென் வெறும் எம் தான், எக்ஸ் என்ன ஆயிரும், ஒன்று, இதில் போட்ட மாதிரியே தான் எக்ஸ் ஒன்றுன்னு ஆயிரும், இது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ அந்த ஆன்சர் எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு டியு பை டிஎக்ஸ் எது, இது டியு பை டிஎக்ஸ் வந்து இது டியு பை டிஎக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் யூஆர் ரைட்டிங் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே வந்து டூ ஏஎக்ஸ் தென் ப்ளஸ் பி தென் டிவைடட் பை, இங்கே டிபி பை டிஎக்ஸ் நமக்கு தேவை டிஎக்ஸ் பை டிவி. அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ இங்கே எழுதி என்ன வரும், மைனஸ் ஒன்று இருக்குல்ல, ஸோ மைனஸ் இந்த மைனஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இங்கே சைன் எல்எக்ஸ் ஸ்கொயர் தென் எம்எக்ஸ் ப்ளஸ் சி தென் டூ ஏஎல் தென் இங்கே வந்து எம் டூ ஏ இல்லை டூ எல் எக்ஸ் தென் ப்ளஸ் எம். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம், இங்கே வந்து மைனஸ் வந்து இருக்குது. ஸோ இது டியூ பை டிவி. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் ஒன்.